வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் ஆண்கள் அதிகம் சாப்பிட வேண்டிய 5 பழங்கள் என்ன, காரணம் என்ன, பழங்கள் என்பதை பற்றி பார்க்கலாம். முதலில் மாதுளை. மாதுளை மன அழுத்தத்தை குறைப்பதிலும் இதய ஆரோக்கியத்தை பாதுகாப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. மாதுளை சாறு ஆய்வுகளின்படி டெஸ்டோஸ்ட்ரான் அளவையும் அதிகரிக்கிறது. மாதுளை பழம் இயற்கை வயாகரா போல் செயல்பட்டு விரைப்புத்தன்மையை குணப்படுத்தும். மாதுளை எண்டோடெலியம் நைட்ரிக் ஆக்சைடு அளவை அதிகரிக்க செய்கிறது. ஆண் உறுப்பில் இரத்த நாளங்களுக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்து விரைப்புத்தன்மையும் அதிகரிக்க உதவுகிறது. ஆய்வு ஒன்றில் 60 ஆண்டுகளுக்கு 2 வாரங்கள் மாதுளை சாறு அளிக்கப்பட்டது. பிறகு தினமும் 3 வேளை அவர்களுக்கு பரிசோதனையும் செய்யப்பட்டது. முடிவில் அவர்களது டெஸ்டோஸ்ட்ரான் அளவு 24% வரை அதிகரித்திருந்தது. மேலும் அவர்களது இரத்த அழுத்தத்திலும் முன்னேற்றங்கள் இருந்தது என்று கண்டறியப்பட்டது. வளரும் ஆண் பிள்ளைகளுக்கு அடிக்கடி மாதுளம் பழ சாறு கொடுத்து வருவதன் மூலம் இந்த ஹார்மோன் உற்பத்தியை பெரிதும் கட்டுப்படுத்த முடியும். வாழைப்பழம். வாழைப்பழம் பிடிக்காமல் யாரும் இல்லை, இதை சுவைக்காமல் யாரும் இருந்ததும் இல்லை என்றும் சொல்லலாம். ஆண்களுக்கு டெஸ்டோஸ்ட்ரான் சுரப்பை தூண்டக்கூடியது வாழைப்பழம். குழந்தைகள் வளரும் போதே வாழைப்பழத்தை தான் முதலில் கொடுப்பதும் கூட. அதனால் ஆண் பிள்ளைகள் வளரும் போதே தினமும் ஒரு வாழைப்பழம் கொடுத்து பழக வேண்டும். வாழைப்பழத்தில் இருக்கும் விட்டமின் B6 மற்றும் பொட்டாசியம் நன்மை செய்யக்கூடியது. வாழைப்பழம் பெரோமைலின் என்னும் சிறப்பு நொதியையும் கொடுக்கிறது. இது இல்லற வாழ்வில் ஈடுபடும் போது விரைப்புத்தன்மையை நீட்டிக்க செய்யும். டெஸ்டோஸ்ட்ரான் சுரப்பை அதிகரிக்க செய்யும் ஆற்றல் தரக்கூடியது இந்த வாழைப்பழம். அடுத்து அன்னாசி பழம். அன்னாசி பழத்தில் இயற்கையாகவே மெக்னீசியம் துத்தநாகம் உள்ளது. இவை டெஸ்டோஸ்ட்ரான் உற்பத்திக்கும் அளவு உற்பத்திக்கும் உதவுகிறது. அன்னாசி பழத்தில் புரோமெசின் நிறைந்திருக்கிறது. டெஸ்டோஸ்ட்ரான் உற்பத்தியை தூண்டுவதற்கு இந்த நொதி உதவுகிறது. ஆண்களின் விந்தணுக்களின் தரத்தை மேம்படுத்த இவை உதவுவதாக ஆய்வுகள் கண்டறியப்பட்டுள்ளது. ஆண்கள் பழங்களை சாப்பிடும்போது அவ்வப்போது அன்னாசி பழத்தையும் சேர்க்க வேண்டும். அன்னாசி பழச்சாறாகவும் சேர்க்கலாம். அன்னாசி பழத்தை துண்டுகளாகவும் சாப்பிடலாம். அடுத்து ஸ்ட்ராபெரி. ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த பழம் இது. விட்டமின் B6, விட்டமின் கே, செலினியம், மெக்னீசியம், துத்தநாகம், அமினோ அமிலங்களும் அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்களும் நிறைந்துள்ளது. உயிர் அணு உற்பத்தியில் துத்தநாக பங்கு அதிகம் தேவை. சிட்ரஸ் பழங்களில் ஸ்ட்ராபெரியில் விட்டமின் சி நிறைந்துள்ளது. இதில் இருக்கும் சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றம் உடலில் இருக்கும் கார்டிசோலின் அளவை குறைக்க செய்கிறது. கார்டிசோல் என்பது மன அழுத்தத்தை குறைக்கும் ஹார்மோன் ஆகும். இது டெஸ்டோஸ்ட்ரான் உற்பத்தியை குறையாமல் பார்த்து கொள்கிறது. அடுத்து தர்பூசணி. மாத்திரைகள் இல்லாமல் இயற்கை வயாகரா போன்று செயல்படுவதில் தர்பூசணிக்கு முக்கிய பங்குண்டு. தர்பூசணி ஆண்களின் விரைப்புத்தன்மையை பிரச்சனைகளுக்கு உதவுகிறது. தர்பூசணியில் இருக்கும் அமினோ ஆசிட், சிட்ருலைன் மற்றும் அமிலங்கள் ஆண்குறிக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க உதவுகிறது. இதனால் விரைப்பு பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைக்கும். மேலும் இது இரத்த நாளங்களை தளர்த்தி விரைப்புத்தன்மையை அதிகரிக்க செய்கிறது. ஆய்வு ஒன்றில் விரைப்பு பிரச்சனை கொண்டிருந்த 24 ஆண்களுக்கு 1 மாதம் வரை தொடர்ந்து தர்பூசணி கொடுத்ததில் அவர்களுக்கு விரைப்புத்தன்மை பிரச்சனை சரியானது என்பது தெரிய வந்துள்ளது. தர்பூசணி பழங்கள் நல்ல ஆகாரமாகவும் இருக்கும். பழங்கள் எல்லாமே சத்தானவை என்றாலும் இவை எல்லாமே கூடுதல் பலன் தரக்கூடியது. ஆரோக்கியமான ஆண்களும் அவ்வப்போது இந்த பழங்கள் எடுத்துக்கொள்வதன் மூலம் இல்லற வாழ்வில் மேலும் ஆரோக்கியம் பெறலாம். தொடர்ந்து இந்த மாதிரியான ஹெல்த் சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம தமிழ் டீச்சருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.